அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அருள் ஹாபீஸ். நம்ம சேனலில் சாதாரண தையல் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டர் போடுறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 32வது ஸ்டிச்சு, ஹெரிங் போன் ஸ்டிச். ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் ஹெரிங் போன் ஸ்டிச்சுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. மீன் முள்ளு தையல்னு சொல்லுவாங்க தமிழில். அதுதான் நம்ம மிஷினில் எப்படி போடலாங்கிறது பார்க்கலாம். முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி ரெண்டு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டிச் போடும்போது நம்மளால் எப்போதும் போல் பெடல் பண்ணி போட முடியாது. ஒரு கையை ஃப்ரேம்லேயும் ஒரு கையை வந்து பேலன்ஸ் வில்லையும் வச்சு தான் நான் வந்து இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன். நமக்கு எங்கே பஞ்ச் ஆகணுமோ அதுக்கு தகுந்தப்பில் ஃப்ரேமை நகர்த்தி இந்த மாதிரி ஹெரிங் போன் ஸ்டிச் கொண்டு வரோம். நல்லா பழகுனதுக்கப்புறம் மிஷின் நல்லா பழகின மிஷினாக இருந்தால், நல்லா ஃப்ரீயாக எந்த ஸ்டிஃப்னஸும் இல்லாமல் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்லோவாக ஓட்டி இந்த தையலை வந்து நம்ம வந்து பேலன்ஸ் வீலில் கை வைக்காமலே வெறும் ஃப்ரேமில் மட்டும் கை வச்சு நம்மளால் இந்த ஹெரிங் போன் ஸ்டிச்சு கண்டிப்பாக போட முடியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம். ஆனால் இப்போ வந்து என்னோடய மிஷின் புது மிஷின்றதுனால நான் என்னால் வந்து ஓட விட்டு பெடல் பண்ணி மிதிச்சுக்கிட்டு என்னால் இதை போட முடில. நான் வந்து பேலன்ஸ் வீலில் கையை வச்சு சுற்றிக்கிட்டே ஃப்ரேமை ஒரு கையால் ஃப்ரேமை நகர்த்தி தான் இப்போ இந்த தையல் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக உங்களால் எவ்வளோ ஸ்லோவாக மிஷினை மிதிக்க முடியும் அப்படின்னு அந்த மிஷின் நல்லா அது நல்லா பழகியிருந்தால் தான் நம்மளால் நம்ம கண்ட்ரோலில் ஸ்லோவாகவும் ஓடும், நம்ம கண்ட்ரோல்லையும் நீடில் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நீங்கள் இந்த தையலை வந்து பெடல் பண்ணி பண்ணலாம். கடைசியாக முடிக்கும்போது இந்த த்ரெட்டை அரெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுருங்க. இப்போ இந்த டிசைனில் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஆன்லைன் மிஷினில் எப்படி எம்ப்ராய்டர் போடுறதுன்றது நான் ஏற்கனவே 32 டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதோடய பிளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்க அது போய் பாருங்கள். பாருங்கள், இந்த மாதிரி டிசைனில் நம்ம போடும்போது அந்த ஹெரிங் போன் ஸ்டிச் முடிச்சதுக்கப்புறம் அதை சுற்றி ஒரு ரன்னிங் ஸ்டிச், ஒன்று இல்லைனா ரெண்டு ரன்னிங் ஸ்டிச் கொடுத்துட்டோம்னா அந்த த்ரெட்டும் நல்லா அரெஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும் பார்க்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் என்னோடய எம்ப்ராய்டரி ஆல்பத்துக்காக பண்ணது. அந்த பார்டர் லைன்லேயும் நான் வந்து ஹெரிங் போன் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நான் வந்து பெடல் பண்ணி, ஏன்னா இந்த எம்ப்ராய்டரி போட்டது வந்து எங்கள் அம்மாவோட மிஷின், நல்லா அது வந்து நல்லா பழகின மிஷின், எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு, ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சு. அந்த பார்டர் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து பெடல் பண்ணி தான் நான் இந்த ஹெரிங் போன் ஸ்டிச்சு போட்டேன். இது வந்து இந்த ட்ராகனில் இருக்கிறது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால நான் கையால் அந்த பேலன்ஸ் வீல சுற்றி சுற்றி போட்டேன். பட் அந்த பார்டர் லைன் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து நான் மிஷினை வந்து பெடல் பண்ணியே தான் இந்த ஹெரிங் போன் ஸ்டிச்சு ஃபுல்லாக போட்டேன். இது ஒரு ரெண்டு ட்ராகன் வந்து இருக்கிற மாதிரி இந்த டிசைன் பண்ணியிருக்கேன். என்னோடய வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.